நீங்க first time கார் வாங்க போறீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ கார்களை பத்திய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தமிழ் டாக் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசா கார் வாங்க போறவங்க பண்ற முக்கியமான 5 மிஸ்டேக்ஸ் பத்தியும் அவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தியும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கார் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் டிரைவ் பண்ணாம கார் வாங்காதீங்க புதுசா கார் வாங்குறப்போ நம்ம மைண்ட்ல ஒரு 3-4 கார் ஆப்ஷனா இருக்கும் அந்த 4 கார் கம்பெனியோட டீலர்ஸ் நியர்பைல இருந்தா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிரைவுக்கு அப்ரோச் பண்ணுங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போதே அந்த காரை பத்திய முழு தன்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து பண்ற மிஸ்டேக் ஆன்லைன்ல காரை ஆர்டர் பண்றது இப்போ ஆன்லைன்ல நம்ம எல்லா பொருளையும் ஆர்டர் பண்ற மாதிரி காரையும் ஆர்டர் பண்றது ஃபேஷன் ஆயிடுச்சு ஆஃபர் அது இதுன்னு நீங்க ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்றதுக்கு இது ஒன்றும் மொபைல் இல்ல பல லட்சங்களை கொட்டி அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களோட பயணிக்க போற ஒரு நண்பனை அடுத்து காருக்கு வாங்க போற கொட்டேஷன் நீங்க ஒரு காரை வாங்க போறதா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டீலர்ட்ட மட்டும் நீங்க கொட்டேஷன் வாங்காதீங்க நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு 5 டீலர்கிட்டையாவது கொட்டேஷன் வாங்குங்க ஏன்னா ஒவ்வொரு டீலருக்கும் அவங்களுடைய ஓன் டார்கெட்ஸ் இருக்கு ஒரு சில டீலர்ஸ் அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க சான்ஸ் இருக்கு பொதுவா மந்த் அண்ட் இயர் அண்ட் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து கார் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்ரோட் பிரைஸில் பெரிய பங்கு வகிக்கிறது இந்த இன்சூரன்ஸ் காரோட ஓன் இன்சூரன்ஸ் எடுத்துட்டா ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க நீங்கள் ப்ராப்பராக எந்த இன்சூரன்ஸை எடுத்தாலும் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம் அதே மாதிரி கார் கம்பெனியோட ஓன் இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது ஆன்லைனில் நியூ கார் இன்சூரன்ஸ் நிறையா இருக்குது அதை கார் கம்பெனி இன்சூரன்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அடுத்த மிஸ்டேக் கார் ஆக்சசரிஸ் நீங்கள் கார் புக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஷோரூமில் ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ணி தரோம்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஆக்சசரிஸுக்கு அவங்ககிட்ட போனீங்கன்னா பண்டில் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 50,000க்கு இந்த ஆஃபரில் கொடுக்குறோம் 1 lakhக்கு இவ்வளோ பண்டில் ஆக்சசரிஸ் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கி மணி சேவ் பண்ணுங்க புது கார் ஆர்டர் கொடுத்து நமக்கு டெலிவரி வர்றப்ப நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று PDI அதாவது ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் நமக்கு கார் டெலிவரி கொடுக்க போகிற டேட்டு நமக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு நாள் முன்னாடி போய் அந்த காரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் டெலிவரி எடுக்க போகிற காரில் ஸ்க்ராச்சஸ் டென்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் இன்டீரியரில் உங்களோட கார் வேரியண்ட்டுக்கான எல்லா திங்ஸும் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் ஓடோமீட்டரை செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று குறைஞ்சது 100 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் ஓடோமீட்டர் ஓடி இருக்கணும் கார் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட சொல்லி இந்த காரை பற்றிய ஃபுல் டெமோவையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன விஷயங்களில் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் ஒரு காரை டெலிவரி எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு திருப்தி இருக்கும் இந்த மாதிரி கார் சம்பந்தமான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு தமிழ் டாக் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்